வாசு, அம்மா கொஞ்சம் என் கூட வா. என்ன விஷயமா சொல்லுங்க. வாசு, லக்ஷ்மி ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்ப்பா. லக்ஷ்மி விட்டு நீ அங்கங்க இங்கே போயிடக்கூடாது. என்ன, இந்த பக்கம் போகும்போது லக்ஷ்மி கிட்ட ஒரு பூச்சி போட்டு வந்தா கூட அதை பார்த்து லக்ஷ்மி பயந்து தன்னை மறந்து கத்திட்டானா, அப்புறம் பூஜை பாதியிலே நின்னதுக்கு சமமாயிடும்ப்பா. சரிம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எனக்காக லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணும்போது அவளை நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா? இதை பாருங்கம்மா, லக்ஷ்மிம்மா தூங்குற நேரம் கூட அவளை நான் முழிச்சிருந்து பத்திரமா பார்த்துப்பேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. அப்புறம்ப்பா, நானும் சிவகாமியும் வீட்டுக்கு போய் லக்ஷ்மிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறோம். உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதான் வீட்டுல பவித்ரம் பாரதி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்கம்மா. நீங்க சும்மா வெயில் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க பெசமா ஒண்ணு பண்ணுங்களேன், இன்னைக்கு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு காலையில வந்து லக்ஷ்மி அம்மாவை பாருங்களேன். என்னப்பா நீ, லக்ஷ்மி உன்னை காப்பாத்த இப்படி ஒரு பூஜையை பண்ணும் போது அவளுக்காக நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடாதா? சரிம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, நான் சொல்றத காதல மட்டும் வாங்கிக்கோ, மருந்தும் கூட பதில் சொல்ல வேண்டாம். சாவித்ரி செத்து போன சத்தியவானோட உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டெடுத்தான்னு கதையில கேட்டிருக்கேன். ஆனா நான் இப்போ அந்த சாவித்திரிய உன்னை பார்க்கிறேன் லக்ஷ்மி. இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஆத்தா முன்னாடி உக்காந்து ஒரு வேளை மட்டும் ஆகாரம் எடுத்துக்கிட்டு எட்டு நாளைக்கு வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனவிரதம் இருக்கிறதுங்கிறது கேட்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா நீ இந்த பூஜையே ஒரு வேள்வி மாதிரி பண்ற. எனக்கு நம்பிக்கை இருக்கு லக்ஷ்மி, உன் புருஷனை நீ காப்பாத்திடுவே. இந்த பூஜையே எந்தவித தடங்களும் இல்லாம நீ நல்லபடியா முடிச்சிட்டு வா லக்ஷ்மி. உனக்கு இந்த ஆத்தா துணை இருப்பா. என் பிள்ளையையும் மருமகளையும் ஒண்ணு நம்பிதான் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என் மருமகளோட விரதத்தை ஏத்துக்கிட்டு அவளை தீர்க்க சுமங்கலியா வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பாத்தா. வாசு, மறுபடியும் சொல்றேன், லக்ஷ்மியை பத்திரமா பாத்துக்கப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க பாத்து போயிட்டு வாங்க. சிவகாமி வா போல. சரிங்கம்மா. அம்மாவை பார்த்து கூட்டு போ சிவகாமி. சரிங்கய்யா. நீங்க ஆசைப்பட்ட அந்த தகுடு அப்புறம் எப்படி உங்க கைக்கு கிடைக்கும்? பூஜை நிறுத்திட்டு லட்சுமிக்குள்ள நல்லம்மாவை வர வச்சு அந்த தகுட வாங்கறத விட்டுட்டு என்ன நம்பி வந்துட்ட? உனக்காக நான் லட்சுமிய கொல்லுவேன்னு அவளுக்கு போய் வாக்கு கொடுக்கறீங்களேமா? பாடி போடி பைத்தியக்காரி. நான் பவித்ராக்கு ஏன் அப்படி ஒரு வாக்கு கொடுத்த தெரியுமா?
அவன் நம்மளை மீறி எதுவும் பண்ணிடக் கூடாதுன்னு. அப்படி என்னமா அந்த பவித்ரா பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? உனக்கு தெரியாதா சோல, பவித்ராவுக்கு நல்லமா எதிரி இல்ல, லக்ஷ்மி தான். பவித்ரா வாசுவோட வாழ்றதுக்கு லக்ஷ்மி தான் தடையா இருக்கா. அதனால அந்த லக்ஷ்மிய கொல்றதுக்கு அவன் நேரம் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நான் அந்த மாதிரி சொல்லலன்னு வச்சுக்கோ, லக்ஷ்மியோட பூஜை நிறுத்த பவித்ரா லக்ஷ்மிய கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா. அப்படி அவ எதுவும் ஏடா குடமா பண்ணிட கூடாதுன்னு தான் அப்படி நான் சொன்னேன். நீங்க பவித்ரா கிட்ட சரியா தான் யோசிச்சு சொல்லிருக்கீங்க. நான் அந்த அம்மா உங்களை சரியா புரிஞ்சுக்கல. சரிம்மா, பவித்ரா வாய அடைச்சிட்டீங்க, இப்ப எப்படி பூஜை நிறுத்த போறீங்க? அதுக்கு வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா சோழ, ஆமா. கோவில்ல மீனாட்சி என்ன சொன்னா, பூஜையில உட்கார்ந்ததுல இருந்து லக்ஷ்மி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொன்னால, வாய திறந்து ஒரு வார்த்தை ஐயோ அம்மான்னு சொன்னா கூட பூஜை பாதியிலே நிக்கிறதுக்கு சமம். அதுக்கப்புறம் இந்த பூஜையோட பலன் முழுசா கிடைக்காது. அதனால வாசுவோட உயிரை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னால. ஆமாமா, இதுக்கெல்லாம் நான் ரொம்ப முயற்சி பண்ண வேணா சொல்ல. லக்ஷ்மி ஐயோ அம்மான்னு ஒரு வார்த்தை பேச வச்சிட்டா போதும், பூஜை நின்னு போயிடும். அதனால இந்த பூஜையை நிறுத்த நான் பெரிய முயற்சி எல்லாம் பண்ணாம சுலபமா லட்சுமிய பேச வைக்க போறேன். அம்மா, அந்த லட்சுமி கலியுக சாவித்திரி மாதிரிமா? அதனாலதான் அவ உயிரை கொடுத்தாவது அவ புருஷன் உயிரை காப்பாத்தணும்னு இப்படி கடுமையா விரதம் இருக்கா. இந்த 8 நாள்ல செத்தாலும் சாவாளே தவிர வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னு எனக்கு தோணுது. லட்சுமிய ரொம்ப சுலபமா என்னால பேச வைக்க முடியும் சோல. எப்படி பேச வைக்க முடியும்? அவளை பேச வைக்கிறதுன்னு பெரிய விஷயமே இல்ல, ரொம்ப ரொம்ப சுலபமா பேச வச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலைமா? நான் அன்னைக்கு தூக்கி போட்ட மரண அறையோட அந்த கதவுல இருந்த சாவிய கண்டுபிடிக்கணும். லக்ஷ்மிய பேச வச்சு பூஜை நிறுத்தின அடுத்த நிமிஷமே லக்ஷ்மிக்குள்ள நல்லம்மா வந்துருவா. நல்லம்மா வந்த நேரம் அந்த அறையோட கதவை நாம திறந்து நல்லம்மாவோட பொண்ணு சிவகாமிக்குள்ள ஏத்திடணும். அவளை வச்சுதானே நல்லம்மாவை நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியும். இதெல்லாம் நடக்கணும்னா அந்த சாவி நமக்கு வேணும். அத சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கலாம் வா. கண்ணு, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அந்த சித்ராங்கி லக்ஷ்மிய கொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கோவில்ல வச்சு அந்த லக்ஷ்மிய கொன்னுடலாம். என்ன பாரதி சொல்ற? நாம நம்ம வீட்ல எத்தனையோ தடவை லக்ஷ்மிய கொல்லணும்னு நினைச்சோம், அது முடியல. பல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சும் கூட நம்ம லக்ஷ்மிய கோட்டு விட்டுட்டோம். இப்ப அவ விரதத்துல வாசுவோட கண் பார்வையில நல்லமாத்தா கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி கொல்ல முடியும்னு சொல்ற? அந்த மீனாட்சி கிழவி கோவில்ல என்ன சொல்லுச்சு? லக்ஷ்மி மதியம் ஒரு வேளைதான் சாப்பிடுவா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு வைங்கன்னு சொன்னால. ஆமா, அதுக்கு என்ன? இப்போ லக்ஷ்மிக்கு நாம சமைச்சு கொடுக்கற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து அவளை கொல்ல போறோம். பைத்தியகாரி, பைத்தியகாரி! லக்ஷ்மி எங்கேயாவது வெளியில போனா கூட அவளை கொன்னுட்டு அவ எழுதின லெட்டரை வச்சு லக்ஷ்மி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்லலாம்னு நினைச்சா அதுக்கான சந்தர்ப்பமும் நமக்கு வரல. ஆனா இப்ப அவ கோவில்ல வாசுவோட நேரடி பார்வையில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை கொல்ல நாம சாப்பாடுல விஷ வச்சோன்னு வச்சுக்கோயே, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல லக்ஷ்மிய விஷம் வச்சுதான் கொன்னோங்கறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நேரா நம்மள தூக்கிதான் உள்ள வைப்பாங்க. தெரியும் அத லக்ஷ்மி சாப்பிட்டுட்டு சாக போறதும் உண்மை. ஆனா இதுல நாம மாட்டிக்க மாட்டோம். என்ன குழப்பற? ஒழுங்கா சொல்ல வந்தத தெளிவா சொல்லு. சாப்பாட்டுல விஷத்தை கலக்க போறது உண்மை, அந்த லக்ஷ்மி சாக போறதும் உண்மை. ஆனா விஷத்தை நாம தான் கலந்தோன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல.
அதுதான் எப்படின்னு கேக்குறேன். என்ன கண்ணு அங்க பாரு பாரதி, நான் ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா என்ன விஷயம் அத மட்டும் சொல்லு. ஷூ, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அங்க பாரு. ஏய், பல்லிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பல்லிய புடிச்சு நாம சமைக்கிற சாப்பாட்டுல போட்டு சமைக்க போறோம். இங்க பாரு, பல்லிய சாப்பாட்டுல போட்டு சமைச்சோம்னா அந்த சாப்பாடு விஷமா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் நாம கொடுப்போம். லக்ஷ்மியும் அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டு செத்து போயிடுவா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலதான் லக்ஷ்மி செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதுல நாம சீன்லயே இல்லையே. ஆமால, நம்ம ஆசை ஆசையா லக்ஷ்மிக்கு சமைச்சு கொண்டு போறது உண்மை. அதுல பல்லி விழுந்தது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. எப்படி ஐடியா? ஐயோ, சூப்பர் பாரதி, உண்மையாவே இந்த ஐடியா 100% சக்சஸ் ஆகும். கண்ணு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க. முக்கியமா அந்த சித்ராங்கைக்கும் சோலைக்கும் தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அப்புறம் நம்மள மிரட்டுறதுக்கு நாமளே ஐடியா கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயம் நம்மளுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாரதி, பல்லி காணாம போச்சு. ஐயோ கண்ணு, இந்த வீட்டுல பல்லிக்க பஞ்சம். வா, அதுக்கு முன்னாடி நம்ம போய் சமைக்கலாம். கிச்சன்லயே நிறைய பல்லி இருக்கு, வா போலாம். சின்ன பொண்ணு, என்ன பார்த்து நீங்க கும்பிட்டு இருக்கீங்க? நீங்க வயசுல ரொம்ப பெரியவங்க, நீங்க போய் என்ன? சிவகாமி, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும். சிவபுண்ணிய ஐயா உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்னால அது முடியலம்மா. சிவகாமி, இவ்வளவு நாள் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இனிமேலும் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. உன் கையால ஆரம்பிச்சு வச்ச இந்த பூஜையை நீயே உன் கையால முடிச்சு வச்சிட, அதாமா நல்லது. நீ சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறத நானே பலமுறை உணர்ந்திருக்கேன். இப்ப திரும்பவும் உணர்ற. நீதான் எனக்கு சிவப்புண்ணி ஐயாவை அறிமுகப்படுத்தின. அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. உன்னை குழந்தை உருவில் இருக்கிற தெய்வமா தான் நான் பாக்குறேன். அம்மா, நீங்க எனக்கு தெய்வ சக்தி இருக்கிறதா சொல்றீங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த நம்பிக்கையோட பண்ணேனா அது நல்லபடியா நடக்கும். அது மட்டும் எனக்கு தெரியும். நான் அந்த நல்ல மாத்தா மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால நான் லக்ஷ்மி அம்மாவை தான் என் அம்மாவா நினைக்கிறேன். அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கையால் ஆரம்பிச்ச இந்த பூஜையை நான் என்னோட கையாலேயே நல்லபடியா முடிச்சு வைப்பேன். என்னை நம்புங்க. 8 நாள் பூஜை முடிஞ்சா நல்லம்மா லக்ஷ்மி அம்மாக்குள்ள வரவே மாட்டா. அதனால உங்க பிள்ளையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இது போதும் சிவகாமி, இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தையே நல்லம்மா அத்தாவோட அருள்வாக்காவே நான் எடுத்துக்கிறேன். இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் என்ன யாருன்னு தெரிஞ்சோம் எப்படி தெரியாத மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் எனக்கு தெரியாத மாதிரி இருங்க. சித்ராங்கிக்கும் சோலைக்கும் நான் யாருன்னு எப்பவும் தெரியக்கூடாது. அதனால என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா மட்டும் பாருங்க.
என்கிட்ட ஏதாவது பேசணும்னா தனியா வந்து பேசுங்க. சரி சிவகாமி, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வா போலாம். புருஷனுக்கு ரெண்டாம் தரமா வந்த என்ன கொல்ல எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உன் பேச்ச கேட்டு என்ன மரண அறைக்குள்ள தள்ளி அநியாயமா என்ன கொல்லாரி அந்த இந்திரசேன? அவங்கிட்ட உன்னை பத்தி நான் அப்பவே சொல்லி இருக்கணும். அக்கா செவ்வி அப்பவே சொன்னான், நான் தான் உங்களை பாவம் பார்த்து அப்ப விட்டுட்டேன். அதுக்கு தண்டனையாதான் அந்த அநியாயத்தை நீ செஞ்சல்ல. நிறமாத கர்ப்பிணி நீ கூட பார்க்காம அந்த மரண அறைக்குள்ள தள்ளி துடிக்க துடிக்க என்ன கொன்னது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நிலைமைய கொடுத்த உங்களை பழிவாங்க வந்த என்ன அந்த சின்ன பொண்ணு ஒரு வட்டத்தை போட்டு என்ன அதுக்குள்ள நிக்க வச்சுட்டு போயிட்டா? நல்ல மாத்தா, உன் பொண்ணு இந்த வட்டத்துக்குள்ள துடிக்கிறாளே, என்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியில கொண்டு மாத்தா. நான் வெளியில வந்தாதான் என்னால லட்சுமியை காப்பாத்த முடியும், இல்லைன்னா இவளுக்கு ரெண்டு பேரும் கொண்டுடுவாளுங்க. அப்புறம் நான் இந்த ஜென்மம் எடுத்து வீணா போயிடுவாத்தா. கண்ணு, கொஞ்சம் சீக்கிரமா சமையல முடிக்கணும், இல்லனா அந்த கிழவி வந்து காரியத்தை கெடுத்துரும். ஆமாமா, லக்ஷ்மி இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாக போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணு, நான் உன்னை விட சந்தோஷமா இருக்கேன். ஆமா, இவ்வளவு நாள் ஏன் இந்த பள்ளி மன்ற என்கிட்ட சொல்லவே இல்ல? அப்பவே சொல்லிருந்தா இத வச்சு நம்ம எப்போ லக்ஷ்மி கதையை முடிச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் அப்ப ஞாபகமே வரல. இதுவே இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லி சத்தம் கேட்டு நான் செவத்தை பார்த்தேன். அங்க ஒரு பல்லி இருக்கவும் தான் எனக்கு இந்த ஒரு ஐடியாவே தோணுச்சு. கண்ணு, இதே மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு செத்து போயிட்டா. அவ புருஷன் தான் அவளை விஷம் வச்சு கொண்டுட்டான்னு நிறைய பேச்சு வந்துச்சு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துல அந்த பொண்ணு பல்லி விழுந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டான்னு சொல்லி கதையவே முடிச்சிட்டாங்க. அடடே பாவிங்களா, போன ஜென்மத்துல இருந்ததை விட இந்த ஜென்மத்துல அதை விட ரொம்ப அரக்கிங்களா இருக்கீங்களே. உங்களுக்கு எப்படி எல்லாம் ஒருத்தர் கொள்றதுக்கு மனசு தோணுது? இந்த கண்ணு, ஏ குந்தம்மா, இதுக்கெல்லாம் காரணமான பொண்ண பல்லிய திங்க வச்சே சாகடிக்க போறடி. ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. அந்த பல்லியை மட்டும் புடிச்சு கொண்டு வந்து அதை இப்பவே சாப்பாட்டுல கலந்து கொண்டு போய் லக்ஷ்மிக்கு கொடுத்து அவ சாப்பிடுறத பாத்துட்டு வரணும். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு லக்ஷ்மி துடி துடிச்சு சாகுறத என் கண்ணால பாக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. அடடி பாவிங்களா, உங்களுக்கு எல்லாம் இதையோன்னே ஒண்ணு வைக்க கடவுள் மறந்து போயிட்டாரா? ஐயோ பவித்ரா கண்ணு, அந்த தப்ப மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. நம்ம கொண்டு போனா நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க பாரு, இந்த சாப்பாட்டை அந்த கிழவி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. நாம அவ பின்னாடியே போய் நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த லக்ஷ்மி சாகரத நம்ம ஓரமா நின்னு ரசிப்போம். என்ன சொல்ற? ஐயோ பாரதி, ஐயோ கண்ணு, கொஞ்ச இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல அந்த பல்லிய புடிச்சிட்டு வந்து போடணும், இல்லனா அந்த மீனாட்சி கிழவி வந்துருவா. கண்ணுல விளக்கெண்ணைய விட்டுக்கிட்டு நம்மளையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். வா வா வா. போன ஜென்மத்துல என்னையும் நிற மாசமா இருக்கும் போதுதான் அந்த அரக்குள்ள போட்டு கொல்ல நினைச்சீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம நான் உள்ளேயே நீலவேணிய பெத்தெடுத்து இந்த ஜென்மத்திலயும் புள்ளத்தாச்சியா இருக்கிற லட்சுமியை கொல்ல எவ்வளவு சந்தோஷமா போறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
நல்ல மாதா, உன்னை நம்பிதான அந்த பிள்ளைக்காச்சு பொண்ணு அங்க இருக்கா? உன் கண்ணு முன்னாடி அநியாயம் எல்லாம் நடக்கலாமா? அந்த பொண்ணு பாவம் தான, அவளை எப்படியாவது காப்பாத்து நல்ல மாதா, காப்பாத்து நல்ல மாதா. இதுலயே சுயநலமும் இருக்காதா? அந்த லக்ஷ்மி எனக்கு வேணும். அவளை எப்படியாவது காப்பாத்து.